வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கள் டைனிங் ஹாலை எப்படி வச்சுருக்கோன்னு காட்ட போகிறோம். எங்கள் டைனிங் ஹால் ரொம்ப சின்னது தான், அதை நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீடு வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் பேஸ்டாக தான் இருக்கும், நீங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எங்கள் டைனிங் டேபிளும் அப்படியே தான் ப்ரௌன் அண்ட் ஒயிட் பேஸ்டாக தான் இருக்கும். எங்கள் டைனிங் டேபிள் வந்து 4-seater டைனிங் டேபிள், இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். டேபிள் மேலே வந்து நாங்கள் கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம், அப்புறமா க்ராக்கரி செட் வச்சுருக்கோம். சென்டரில் வந்து நாங்கள் கொஞ்சோண்டு பவுலில் பூ போட்டு வச்சுருக்கோம். இந்த பூவை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா இந்த பூ வந்து எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச பூ. இப்போ நாங்கள் கேபினெட்டுக்கு மேலே வந்து 2 டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸ் வச்சுருக்கோம், அப்புறம் வந்து 4 கிளாஸஸும் ஒரு ஜாரும் வச்சுருக்கோம். இப்போ கேபினெட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேபினெட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் கேபினெட்டும் ப்ரௌன் பேஸ்டாக தான் இருக்குது. இந்த கேபினெட்டுக்குள்ளே 2 ரேக்ஸ் வந்து நாங்கள் க்ராக்கரி செட் வச்சுருக்கோம். கீழே வந்து நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கேபினெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேபினெட்டில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ரேக்கில் மட்பாட் வச்சுருக்கோம். செகண்ட் ரேக்கில் இந்த பக்கம் மளிகை சாமான் வச்சுருக்கோம். பக்கத்தில் வந்து உட்டன் ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து புளிஜாடி உட்டனில் செஞ்சு வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட நாங்கள் 50 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குள்ளே புளியெல்லாம் போட்டு வச்சுப்போம். கீழ் ரேக்கில் வந்து நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல்ஸ், அப்புறம் பிளேட்ஸு, அப்புறம் பக்கத்தில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ ட்ராயரில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ராயரில் வந்து நாங்கள் வந்து கார்பேஜுக்கு தேவையான பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ட்ராவில் வந்து நாங்கள் வந்து குட்டி குட்டி பவுல்ஸ், அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இந்த ட்ராவில் வந்து நாங்கள் டைனிங் டேபிளுக்கு தேவையான திங்ஸ் வச்சுருக்கோம். இந்த ட்ராவில் வந்து நாங்கள் கார்டனிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இதில் ஒரு குட்டி பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்ச் மேலே டெக்கரேட்டிவ் திங்ஸ் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இதில் டெக்கரேட்டிவ் போட் வச்சுருக்கோம், ஒரு டெக்கரேட்டிவ் லேம்ப் வச்சுருக்கோம். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அது நடுவில் கிளாக் இருக்கும். கீழே வந்து ஃபிஷ் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லேம்ப். பக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கோம். இதில் எப்போவுமே தண்ணி இருந்து ஃப்ளவர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் எங்கள் குட்டி டைனிங் ஹால். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். டைனிங் ஹால் ஆர்கனைசிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.